ஹாய் டாட். ஹாய் ஆகாஷ், பர்த்டே பார்ட்டியில் எப்படி போச்சு? யா டாட், ஆசம் நல்லா இருந்துச்சு. ஓ, நீங்கள் ஏதோ பென் எக்ஸிபிஷன் போகணும்னு சொன்னீங்களே, என்னாச்சு? எஸ் வெரி நைஸ், கலெக்ஷன்ஸ் வாஸ் டூ குட். அப்போ ஆஸ் யூஷுவல். ஓகே டாட், டேக் கேர். டுடே ரொம்ப ஹாட்டாக இருந்த யார் அந்த நேரத்தில் மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருக்கிறது? புது நம்பராக இருக்கு. என்ன happening? என்ன சுத்தி என்ன நடக்குது? டேபிள் எப்படி ஆன் ஆகி ஆஃப் ஆச்சு? ஏன் எப்படிலாம் நடக்குது? Help me, Dad! Help me, Dad! Kaapathunga, Dad! Help me, Dad! Kaapathunga!
அகரன் ஒரு துடிப்பு மிக்க இளைஞன். அவன் எர்ணாபுரத்தில் வாழ்ந்து வந்தான். அன்று இரவு அவன் உறங்கிக் கொண்டிருக்கும் போது யாரோ அவனை அழைத்தது போல இருக்க ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான். அங்கே யாரும் இல்லாததால் குழப்பத்தில் நின்று கொண்டிருந்தான். திடீரென கண்ணுக்கு தெரியாத ஒரு அமானுஷம் அவனை இழுத்து சென்று சுவற்றில் அடித்ததில் அவன் நிலை தடுமாறினான். பின்னர் கதவை திறக்க முயற்சிக்கிறான், திறக்க முடியவில்லை. கதவை தட்டிக்கொண்டே என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறுகிறான். ஆனால் வெளிப்புறம் மிகவும் அமைதியாக காணப்பட்டது. அப்பா அப்பா ப்ளீஸ் பா, எழுத நிறுத்துங்கப்பா. பா நீங்க எழுததாங்க நடந்துட்டு இருக்குப்பா. பா ப்ளீஸ் பா நிறுத்துங்கப்பா, எழுத நிறுத்துங்க. பா பா ப்ளீஸ் பா ஸ்டாப் ரைட்டிங். பா நீங்க எழுததாங்க நடந்துட்டு இருக்கு. பா எழுதாதீங்க பாப்பா. ப்ளீஸ் பா டோன்ட் ரைட் ப்ளீஸ். பா ப்ளீஸ் டோன்ட் ரைட். கண்டிப்பா எப்படி தப்பிக்கணும்னு எழுதியிருப்பாரு. சிறிது நேரத்தில் மேசை விளக்கு தானே எரிய ஆரம்பித்தது. பயத்துடன் அதன் அருகே சென்றான். அந்த விளக்கு அவனை தன்னுள் இழுத்துக் கொண்டது. What? ஆகாஷ், எங்க போன ஆகாஷ்? காணுமே, பேப்பர் எல்லாம் எப்படி போட்டு வச்சிருக்கான் போல. எங்களை எப்போ பொறுப்பு வருமா? எங்கே போயிருப்பான்? முடியாது. மேஜை விளக்கு எரியும் போது மட்டுமே அவனின் குரல் மற்றவர்களுக்கு கேட்கும். டாட், ஐ அம் ஹியர்.